விரைவு செய்திகள். குவேம்பூர் ராஷ்டிரிய புரஸ்கார் விருது தமிழக எழுத்தாளர் இமயத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஆற்றல் மிகு எழுத்தாளர்களில் ஒருவரான இமயம் நடைபோடும் பாதையில் பல புகழ் மாலைகள் குவியட்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை பூங்காவை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த பூங்காவில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு தொடு உணர்வை அதிகரிக்க 8 வடிவிலான நடைபாதை, வெவ்வேறு உணர்வுடன் கூடிய நடைபாதைகள், குழந்தைகளை மகிழ்விக்க உதவும் ஊஞ்சல், சறுக்கு விளையாட்டு, வெவ்வேறு ஒளி உணர்வு உணரக்கூடிய ஒளி எழுப்பும் தகடுகள், நுண்ணறிவுக்கான வரைபடங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தேனியில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் நேரு யுவகேந்திரா அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், மாவட்ட முதன்மை நீதிபதி சஞ்சய் பாபா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பங்களாமேட்டில் துவங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பொதுமக்களின் பார்வைக்காக குடியரசுத் தலைவர் மாளிகை டிசம்பர் முதல் வாரத்தில் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை தொடங்கி ஞாயிறு வரை வாரத்தில் 5 நாட்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை பார்வையிடலாம் என்றும், அங்குள்ள அருங்காட்சியகத்தை செவ்வாய் முதல் ஞாயிறு வரை 6 நாட்கள் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. என்றாலும் அரசு விடுமுறை நாட்களில் அனுமதி இல்லை என்றும், பொதுமக்கள் தங்களுக்கான நேரத்தை குடியரசுத் தலைவர் மாளிகை இணையதளத்தை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆமைகள் மற்றும் நன்னீர் ஆமைகளை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக பனாமாவில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் இந்தியா தெரிவித்துள்ளது. பனாமா சிட்டியில் அழிந்து வரும் வன உயிரினங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் தொடர்பான சுற்றுச்சூழல் குறித்த மாநாட்டில் இந்தியா இந்த உறுதியை அளித்ததாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த கருத்தை மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.